இதய திசுவின் சுருக்கத்தை துவங்கும் அந்த நிகழ்வில் கால்சியத்தின் பயன் என்ன, அதன் தாக்கம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இதயம் கால்சியம் என்னங்க, பல்லுக்கு கால்சியம் தேவை, எலும்புக்கு கால்சியம் தேவைன்னு நம்ம சொல்லியிருப்போம். இதய திசுவின் சுருக்கத்தை துவங்கும் நிகழ்வில் கால்சியம் இருக்கா, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அதற்கான பதில் என்னன்னா, ஆக்ஷன் பொட்டென்ஷியல்னு சொல்லுவாங்க, இதயத்தை சுருங்க வைப்பதற்கான அந்த சமிக்கை, அது எஸ்ஐனோடு பேஸ் மேக்கர் செல் அதிலிருந்து உருவாகும். அந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல்ஸ் இதயத்துடைய தசை நார்களில் பரவும் பொழுது அவ்விடத்தில் அந்த கால்சியம்னு அது உள்ள சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு ஒரு தாங்கிகள், கால்சியம் தாங்கிகள் வந்து அந்த தசைகளுக்குள்ள இருக்கும். இதய திசுவின் தசைகளுக்குள்ள கால்சியம் தாங்கிகள், கால்சியமை வச்சிருந்து ரிலீஸ் பண்ணுறது. அந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து கால்சியம் வெளியில் வரும். இந்த கால்சியம் வந்து அந்த மயோஃபைபிரல்னு சொல்லுவாங்க, இதயத்துடைய அந்த நார்களை வந்து மயோஃபைபிரல்னு சொல்லுவாங்க. அந்த மயோஃபைபிரலில் வந்து அந்த கால்சியம் அமரும் பொழுது, அது ஒட்டும் பொழுது அதில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக அந்த கால்சியம் வந்து ட்ரோபோனின் அப்படின்னு அந்த மயோஃபைபிரலில் இருக்கக்கூடிய தின் ஃபிலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரோபோனின்ற ஒரு பகுதி மேலே அழுத்தும், அதில் வந்து உட்காரும், பைண்ட் பண்ணும். அது பைண்டிங்னு சொல்றது வந்து அதனுடைய இணைப்பு, அதாவது அந்த இதய திசுவில் உள்ள அந்த தசை நார்களில் உள்ள அந்த தின் ஃபிலமெண்ட்ஸில் உள்ள அந்த ட்ரோபோனின்ற பகுதி மேல அந்த கால்சியம் வந்து அமரும் பொழுது, அதனோட இணையும் பொழுது அழுத்தம், இதயத்தின் திசுவின் அழுத்தம் சுருக்கம் துவங்குகிறது. அதுக்கப்புறமா தான் அந்த கால்சியம் ரொம்ப முக்கியமா, அது வந்ததுக்கு அப்புறமா அந்த இதய திசுவுடைய செயல்பாடு வரும். கால்சியம் வந்து இதயம் துடிப்பதற்கு ரொம்ப அவசியமானது. கால்சியம் குறைபாடு, கால்சியம் மிகுதி, இந்த மாதிரி இரண்டு நிலைகளிலுமே இதய துடிப்புடைய தன்மை மாறுபாடுகிறது. ஸோ கால்சியம்னா வெறும் பல்லு மட்டும் எலும்பு மட்டும் இல்லை, பல்வேறு வேலைகளை செய்கிறது கால்சியம். ஒன்று ரெண்டு இல்லைங்க, பல்வேறு வேலைகளை செய்கிறது. இதயம்னு வரும்போது இதய துடிப்பிற்கும் அது ஒரு அவசியமான ஒரு பொருளாக நிற்கிறது, செயல்படுகிறது. புரிதலுக்கு நன்றி.